ஆகவேதான் வாலறிவன்னா நமக்கு மூளையும் வச்சு அதுக்கு உள்ள இரத்த ஓட்டம் காற்றோட்டம் இதெல்லாம் முறைப்படியாக அமைத்து கை கால்லாம் இங்கபடி வைத்திருக்கிற இந்த கடவுள் நீ நான் அறிவு பெற்றிருக்க நான் ரொம்ப படிச்சுட்ட டாக்டரேட் வாங்கிட்டேன் அப்படி இப்படின்லாம் மண்டக்கணமா இருக்கிறியப்பா உன்னை படைச்சான் பாரு உன்னை படைச்சவே என்ன தெரியுமா உன்னை மாத்திரம் இல்லை உலகத்திலே 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கான் வேதங்கள் சொல்லுது மெய்யுணர்வால் உணர்ந்த ஞானிகள் சொன்னது உலகத்தில் இருக்கிற உயிர்கள் பாக்டீரியா ஒரு அறிவுள்ள உயிர் ஆறு அறிவுள்ள உயிர் இத்தனையுமா சேர்ந்து 84 லட்சம் அவங்க எப்படி கணக்கு எடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் இன்னும் அறிவியல் எத்தனை பேர் ஸ்பெஷிஸ் இருக்குன்னு கணக்கு எடுக்கலை ஆனால் நம்ம மெய்ஞானிகள் சொன்னது 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குதுன்ட்டு பாலைவனம் 54-55 சென்டிகிரேடில் அங்கே நுண்ணுயிர்கள் இருக்குது பனிப்பிரதேசம் அங்கே அண்டார்டிகா அங்கே போனீங்கன்னா அந்த பனியில் அத்தனை குளிரில் -20-25 டிகிரிஸில் அங்கேயும் நுண்ணுயிர்கள் உயிர் வாழ்ந்து ஆக இதெல்லாம் படைத்தவன் யாருன்னு சொன்னால் அவன்தாயா வாளறிவன் அதிகமான அறிவை பெற்ற கடவுள் அப்படின்னு ரெண்டாவது டெஃபினிஷன் கொடுக்குறாரு முதல் திருக்குறளில் கடவுள் இருக்கிறாருங்கிற ஒரே ஒரு செய்தியை சொல்கிறார் கடவுள் இருக்கிறாருப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நீ வணங்கு வாழ்த்துன்னா சொல்லவே இல்லை ரெண்டாவது திருக்குறளில் கடவுள் இருக்கிறாரு உனக்கு மேலே அறிவாளி அவர் அதனால் கொஞ்சம் பயந்து நடந்துக்கோன்னு நம்மளை கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணுறார் மூன்றாவது குறள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் இதய கமலம் அப்படின்னு சொல்றாங்க இதய கமலம் இதை வந்து எல்லா மொழிகளிலும் நம்ம தேவாரம் திருவாசகம்லாம் இதய கமலம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆக இந்த இதய கமலத்தில் நீங்க ரெண்டாவது குறளில் நமக்கு மேல இறைவன் இருக்கான் அவன் வாளறிவன் ஒத்துக்கிட்ட காரணத்தினாலே அவர் வந்து நீங்கள் நினச்ச உடனே அப்பா கடவுள் உலகத்தில் இருக்காருன்னு நினச்ச உடனேயே ஓ நம்மளையும் ஒருத்தன் நினைக்கிறான்னு சொல்லி வந்து இங்கே உட்காந்துக்குவார் இதயத்தில் ஏன் இந்த கையடிவு தான் இந்த அளவு தான் ஒவ்வொருடைய மனிதனுடைய இருதயத்தின் அளவு என்று மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது அப்போ இந்த பிடி அளவு எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட இது ஒரு தாமரை முக்க போன்ற ஒரு சிம்பாலிக் ஆக இந்த தாமரை முக்கு போன்ற இதயத்திலே இறைவன் வந்து உட்கார்ந்துக்கிறான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிடமிசை நீடு வாழ்வார் நீடு வாழ்வார்னு என்ன அர்த்தம் நீண்ட நாட்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யம் பெற்று சவல சௌபாக்கியத்தோடு வாழ்வார்கள் அர்த்தம் இந்த ஒரு வார்த்தையில் பாருங்க நீடு வாழ்வார்ல எவ்வளவு மெசேஜை திருவள்ளுவர் சொல்றாரு இதுதான் திருவள்ளுவர் அதற்கு அடுத்தால் போல வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் கடவுள் எப்பேற்பட்டவர்னா தனக்கு இவர் வேண்டியவர் இவர் வேண்டா இன்னார் இனியார் என்ற எண்ணம் இல்லாதவர் எல்லாவற்றையும் எல்லோரையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடியவர் நடுநிலைமைவாதி ஆகவே வேண்டுதல் வேண்டாமை இல்லாத அந்த இறைவனடி சேர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நான்காவது பாடலில் வைக்கிறார் அப்போ என்ன சொல்கிறாரு கடவுள் இருக்கிறாரு ஏற்றுக்கொண்ட ஓ மனசில் இருக்காரு இப்போ அவரை பின்பற்றி நடக்கணும் அவர் எப்பேற்பட்டவர்னா நடுநிலைமைவாதி ஆகவே நல்லது எது கெட்டது என்று சிந்தித்து செயல்படு எப்படின்னா நம்ம நண்பன் எப்படி இருக்கிறானோ அதுபோல தான் நீ இருப்பாய் என்று ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் இருக்கு அதுபோல இறைவனாகிய நண்பன் உன்னுடைய இதயத்தில் வந்துட்டான் அவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் அவனைப் போலவே வாழ கற்றுக்கொள்ளுங்கிற ஒரு மெசேஜை அங்கே திருவள்ளுவர் வைக்கிறார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஐந்தாவது திருக்குறள் இருள் சேர் இருவினையும் சேரா நல்லது கெட்டது என்பது நாம் நம் செய்கின்ற முற்பவியிலே செய்கின்ற அதை வைத்து வருகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இதில் நம்பிக்கை சில பேர்த்துக்கு இருக்குது நம்பிக்கை சில பேர்த்துக்கு இல்லை சில பேர் ரெண்டும் கெட்டானா இருக்குது இவங்க கட்சி பேசுகிறப்ப இவங்ககிட்ட இல்லையம்பா அவங்ககிட்ட பேசுகிறப்ப இல்லையம்பா அப்படி எல்லாம் இருக்குது
ஆனால் நாம் ஏதோ ஒன்றால் பாதிக்கப்படுகிறோம். அப்படியெல்லாம் பாதித்து அந்த நரக இருள் வினைனா இருள் சேர்னா துன்பமான என்ற அதுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த இறைவனை வழிபட வேண்டும் என்பது ஐந்தாவது திருக்குறள். ஆறாவது திருக்குறள், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் வீடு வாழ்வார். இந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் இருக்கு பாருங்க, இது ரொம்ப கஷ்டமான காரியம். ஐந்து பொறிகள் இதை அணக்குகின்ற மனசு, அதற்கு மேலே அதுக்கு ஒரு அறிவு, இதெல்லாம் இருக்கு. ஆனால் பொறிவாயில் ஐந்தவித்தான், கண் காது, கண் காது மூக்கு வாய் மெய், இதெல்லாம் ஐந்து பொறிகள். இதனால தான் நாம் வாழ்கிறோம், இதனால தான் நாம் சாப்பிட்றோம், இதனால தான் நாம் பார்க்குறோம், இதனால தான் நாம் கேட்குறோம், இதெல்லாம் எல்லாமே ஐந்து பொறிகளால் தான் இருக்குது. ஆனால் பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னா தேவையான அளவுக்கு அதை பக்குவப்படுத்திக்கணும். அவித்தல் இருந்தால் பக்குவப்படுத்துதல்னு அர்த்தம். நம்ம ஊரில் சமைச்செல்லாம் அம்மா சொல்லுவாங்க, சமை அவியல் கொஞ்சம் போட்டுக்கடா அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் உனக்காக பிடிச்சிருக்கு, ரொம்ப நாளாக வெளியில் ஹாஸ்டல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கேன், அவியல் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அவித்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல்னு அர்த்தம். ஆகவே அந்த பொறிவாயில் ஐந்த எல்லாத்தையும் திறந்துட்டால் மனுஷன் உயிர் வாழ முடியாது. ஆகவே தேவையான காட்சிகளை பார்த்து, தேவையானவைகளை கேட்டு, தேவையானவைகளை உண்டு, தேவையான செயல்களை செய்ய வேண்டும் என்பதுதான் பொறிவாயில் ஐந்தவித்தான். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்வார், நீ உன் கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதே, கடமையை ஆற்றாமலும் இருக்காதேன்னு. சாங்கியோகம் ரெண்டாவது அத்தியாயத்தில் அப்படி சொல்வார் அவர். ஆக கடமையை ஆற்ற வேண்டும், கடமையை ஆற்றுவதற்கு அளவுக்கான உணவு சாப்பிடணும், அதற்கான அளவு சிந்திக்கணும், அதற்கான அளவு செயல்படணும். இந்த மனசு இந்த ஐம்பொருங்களையும் கட்டுப்படுத்தி அறிவின் வழி நடக்க வேண்டும், அதுதான் இந்த இது. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எப்பா நீ படிக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த திருக்குறள் போன்ற நூல்களை யாராச்சும் சொன்னால் கேளு, அது ஒரு பயன் தரும்னு சொன்னார். அப்போ திருவள்ளுவர் பாருங்கள் எப்பவுமே ஒரு சூட்சமக்காரர். இணைத்தானும் நல்லவை கேட்கன்னு கேட்பாளர்களுக்கு சொன்னார், நல்லதை கேளுனு. அப்போ என்ன அர்த்தம், சொற்பொழிவாளன் நல்லதை சொல்லுன்னு இன்டைரக்டாக சொல்கிறார். ஒரு நுட்பம், அவர்கிட்ட போல நுட்பமான ஒரு சிறந்த சிந்தனைவாதியை உலகத்தில் பார்க்கவே முடியாது. அதெல்லாம் நம்ம ஆளுங்க எடுத்து அதை தவறாக எப்படியெல்லாம் விமர்சிக்க முடியுமோ அப்படி விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பாசிட்டிவ் டைரக்ஷனில் மாற்றணும், பெரிய வேலை அது. அதற்கு அடுத்தாற் போல, தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கடவுள் ஏற்கனவே முதல் குரலையே சொல்லிட்டான், முதல் ஆளுன்ட்டு. ரெண்டாவது குரலில் உனக்கு மேலே அறிவாளியாவன்னு சொல்லிட்டான். இப்போ அதுக்கு மேலே என்ன சொல்கிறாரு, தனக்கு ஓமை இல்லாதான். நாம் சூரியன்னா ஒரு சூரியனை தான் சொல்ல முடியும், சந்திரன்னா ஒரு சந்திரன் தான் சொல்ல முடியும். இவன் ரெண்டு பேர்த்தையும் படைத்தவன் இறைவன் என்று சொன்னால் அவன் அவனுக்கு ஓமையே கிடையாது. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த இடத்துல தான் திருவள்ளுவர் பெரிய கொக்கியை போட்டிருக்காரு.